அன்பு சகோதரரே சகோதரிகளே, இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஜெபமாலை அன்னையின் விழாவை கொண்டாடுகிறோம். நமது ஆலயங்களில் இந்த மாதத்தில் திருப்பலிக்கு முன்பாக ஜெபமாலை ஜபிக்கின்ற வழக்கமானது இருந்து வருகிறது. இந்த மாதம் மட்டுமல்ல, வருடம் முழுவதும் மாலையிலே ஜெபமாலை ஜபித்து மாதா பிரார்த்தனை பாடி அவருக்கு புகழ் பாடல் பாடிவிட்டு இரவு ஜெபம் பல ஆலயங்களில் நடைபெறுகிறது. நான் சிறுவனாய் இருந்த பொழுது என்னுடைய பெற்றோர் ஆலயத்திற்கு கட்டாயமாக அனுப்பி வைப்பார்கள். அப்பொழுது ஜெபமாலை ஜெபம் சொல்வதற்கு ஒரு ஆர்வம் ஈடுபாடு என்னுள் எழுந்தது. அதேபோன்று நான் சிறுவனாய் இருந்த பொழுது வணக்கமாத சிறப்பு நிகழ்வது நான் நடைபெறுவது உண்டு. ஒவ்வொரு நாளும் மாலையிலே ஜெபமாலை ஜெபித்து மாதா பிரார்த்தனை பாடி நற்கருணை ஆசீர் பெற்று செல்லுகின்ற அனுபவமானது இன்னும் மனதில் இருக்கிறது. மாதா லூர்து மாதா கபி முன்பாக எல்லா மக்களும் அந்த வளாகத்திலே கூடி அந்த பக்தி முயற்சியிலே ஈடுபடுவது பார்த்த பொழுது என்னுள் ஜெபமாலை அன்னை மீது ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது என்று சொல்ல வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் சிறுவனாய் இருந்த பொழுது ஜெபமாலை அன்னை மீது பக்தி ஏற்பட்டது. குருவாக ஆன பிறகு பங்குத்தலங்களிலே மக்கள் பக்தியோடு ஜெபமாலை ஜெபிப்பதை பார்த்த பொழுது அல்லது அவர்களோடு சேர்ந்து ஜெபித்த பொழுது ஜெபமாலை அன்னை மீது மேலும் மேலும் பக்தி வளர்ந்தது என்று சொல்ல வேண்டும். கொசவட்டி பங்கிலே பங்கு தொந்தையாக பணியாற்றிய பொழுது அதிகமான மக்கள் வந்து பங்கு பெறுவார்கள். ஜெபமாலை ஜெபித்து மாதா பிரார்த்தனையை எல்லோரும் பாடுவார்கள். ஆர்வத்தோடு பாடி அதன் பலனை நிறைவாக பெறுவார்கள். இவ்வாறு ஜெபமாலை ஜெபித்து அன்னைக்கு புகழ் பாடல் பாடி அன்னையின் புதுமைகளிலிருந்து ஏதாவது ஒன்றை வாசித்து அதன் வழியாக நிறைவாக மக்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் முழுமையாக உணர்கிறேன். ஆகவே ஜெபமாலை ஜெபிக்கும் வழக்கத்தை அன்றிலிருந்து நான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன். இந்த ஜெபமாலை எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கிறது. பயணத்தில் கூட நாம் இந்த ஜெபத்தை சிரமம் என்று சொல்ல முடியும். ஒரு நாள் ஒரு பேருந்தில் நான் ஏறி உட்கார்ந்த பொழுது அங்கே சகோதரர் ஒருவர் அருட்சகோதரர் ஒருவர் அமர்ந்திருந்தார். நான் அவர் அருகில் போய் அமர்ந்தேன். அவர் என்னை கவனிக்கவே இல்லை. எனக்கு அவர் அறிமுகமானவர். அதன் பிறகுதான் நான் பார்த்தேன், அவருடைய கையிலே ஜெபமாலை இருந்ததை கவனித்தேன். ஆகவே ஜெபமாலை ஜெபிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அமைதியாக இருந்தேன். அதன் பிறகு அவர் முடித்துவிட்டுத்தான் ஜெபமாலை சொல்லி முடித்துவிட்டுத்தான் என்னை பார்த்தார். அதன் பிறகு இருவரும் பேசிக்கொண்டிருந்தோம். இவ்வாறு குருக்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் அனைவரும் இந்த ஜெபத்திலே நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. திருச்சி மறை மாவட்டத்தின் மறைந்த முன்னாள் ஆயர் தாமஸ் பெர்னாண்டோ அவர்கள் மருத்துவமனையிலே இருந்தார்கள். அவர்களை பார்ப்பதற்காக சென்றிருந்தேன். அவரோடு பேசிக்கொண்டு இருந்துவிட்டு அவரிடமிருந்து விடைபெற்று செல்லும் பொழுது அவர் தன் தலையணையை எடுத்து ஒரு
ஒரு கடிதம் ஒன்றை ஒரு குருவிடம் கொடுக்க சொல்லி கொடுத்தார். அப்படி அவர் தலையணையை எடுத்த பொழுது ஜெபமாலையானது கீழே விழுந்தது. அதை எடுத்து அவரிடம் கொடுத்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், நான் மரியாளின் மகன் என்று சொன்னார். ஆகவே ஆயருக்கு தாம் மரியாளின் மகன் என்று சொல்வதிலே பெருமை இருந்தது மட்டுமல்ல, அந்த ஜெபமாலையினால் அவர் பயனடைந்தார். ஒருவேளை இரவு வேளையில் கூட அந்த ஜெபமாலையை ஜெபிக்கின்ற ஒரு பழக்கத்தை கொண்டிருந்தார் என்பதை நான் அறிந்து கொள்ள முடிந்தது. ஜெபமாலை கத்தோலிக்க மக்களுடைய வாழ்வில் முக்கியமான இடம் பெற்றிருக்கிறது. ஜெபமாலை ஜெபிக்கும் குடும்பங்களை நான் அறிவேன். அவ்வாறு எனக்கு தெரிந்த குடும்பங்களிலே மாலை நேர குடும்ப ஜெபமாலை சொல்கிறார்கள். அந்த குடும்பங்கள் எல்லாம் நிறைவாக ஆஸ்வதிக்கப்படுகின்றன என்பதிலே கருத்து வேறுபாடு இல்லை. அன்னையின் வழியாக பலர் ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த குடும்பம் அன்பிலும் ஒற்றுமையிலும் மகிழ்ச்சியிலும் நம்பிக்கையிலும் வாழ்வதற்கு இந்த குடும்ப ஜெபமாலை மிக பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஜெபம் பழமையானது, இன்றைய காலத்திற்கு ஏற்றதல்ல என்று யாரும் நினைத்துவிடக்கூடாது. திருத்தந்தையிலிருந்து குருக்கள், துறவிகள், இறைமக்கள், கத்தோலிக்க மக்கள் அனைவருமே இந்த ஜபத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்லும் பொழுது வானதூதர் வாழ்த்து கூறிய அந்த வார்த்தைகளை நாம் உச்சரிக்கும் பொழுது நம் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி பிறக்கத்தான் செய்கிறது. அந்த ஜபத்தை நாம் மீண்டும் மீண்டும் சொன்னாலும் கூட சலித்து போவதில்லை. மாறாக அந்த அன்னையோடு நாம் இணைவதற்கு, அந்த அன்னையின் வழியாக ஆசீர் பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பும் வழியும் இருக்கிறது. ஜெபமால ஜபத்திலே மறை உண்மைகளை நாம் சிந்தித்தவர்களாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் வாழ்விலும் மரியாளின் வாழ்விலும் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சிந்தித்தவர்களாக நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை அவர்களுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு அவர்களுடைய வாழ்வை நம்மளது வாழ்வாக்கிக் கொள்ள அது மிகவும் உதவியாக இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே அன்பு சகோதரரே, கத்தோலிக்க இறைமக்களே, இந்த ஜெபமாலை ஜெபிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அன்னையானவர் ஒருபொழுதும் உங்களை ஜெபத்தை ஏற்காமல் இருக்க மாட்டார். உங்களுக்கு வேண்டிய வரத்தை அவர் புரிந்து கொண்டே இருப்பார். இந்த ஜெபமாலை நம் கையிலே என்றும் இருக்கட்டும். நாம் தொடர்ந்து ஜெபமாலை ஜெபிக்கும் வழக்கத்திலும் குடும்ப ஜெபமாலை சொல்லும் வழக்கத்திலும் ஆலயத்திலும் அவ்வாறு ஜெபமாலை ஜெபிக்கும் வழக்கமும் இருந்து அது நமக்கு நிறைவான பலனை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன்.